வெல்கம் டு மைல்ஸ் கிச்சன். அனைவருக்கும் இனிய தை திருநாள் நல்வாழ்த்துக்கள். இன்னைக்கு நம்ம கிச்சன்ல பார்க்க போற ரெசிபி என்னன்னு பாத்தீங்கன்னா, பொங்கல் ஸ்பெஷலா அக்கார வடசல் ரொம்ப ட்ரெடிஷ்னலான மெத்தட்ல எப்படி செய்யலாங்கறதா இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். மறக்காம மைல்ஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பார்த்து உங்க ஃபீட்பேக்ஸ கமெண்ட் பாக்ஸ்ல ஷேர் பண்ணுங்க. இந்த மாதிரி பித்தாள பாத்திரத்தில் செஞ்சாதான் இது வந்து டேஸ்ட் நல்லா இருக்கும். நான் வந்து இன்னைக்கு உருளியில செய்ய போறேன். கால் கப்லேயே நான் பாதி தான் எடுத்திருக்கேன். ஒரு டேபிள் ஸ்பூன் பாசி பருப்பு இதை போட்டு ஃபர்ஸ்ட் நம்ம வறுத்துக்கலாம். இந்த பாசி பருப்பை வறுக்கும் போதே நான் ஒரு டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்திக்கிறேன். இந்த பாசி பருப்பை நெய்யில லேசா வறுத்துக்கோங்க. இந்த பாசி பருப்புல 4 டம்ளர் 1 லிட்டர் அளவுக்கு பால் சேர்த்திக்கோங்க. இந்த டம்ளர் சைஸ் பாத்தீங்கன்னா 1/2 லிட்டர். இதல நான் 2 டம்ளர் பால் சேர்த்தி இருக்கேன். 1 கப் அளவுக்கு பச்சரிசியை நல்லா கழுவி வச்சிருக்கேன். பச்சரிசியை நம்ம ஊற வைக்கணும்னு தேவையில்லை. இப்போ இந்த வாஷ் பண்ணி வச்சிருக்க பச்சரிசியை இந்த பால்ல சேர்த்தி நம்ம நல்லா வேக விடலாம். நான் பால் பாத்தீங்கன்னா ஏற்கனவே காய்ச்சி வச்சிருக்கேன், அதனால நான் உடனே ஆட் பண்றேன். இப்போ இந்த பால்லயே அரிசி பருப்பும் நல்லா வேகணும். இது பாத்தீங்கன்னா ரொம்ப ஸ்லோ ப்ராசஸ் குக்கிங் தான், பட் அதுக்கு ஏத்த ஈக்குவல் டேஸ்ட் கிடைக்கும். நம்ம இது குக்கர்ல செய்யறதை விட இந்த மாதிரி உருளிலேயோ இல்ல வண்டி பித்தாள பாத்திரத்திலேயோ வச்சு நல்லா வேக வச்சு நம்ம செஞ்சா இதோட டேஸ்ட் இன்னும் சூப்பரா இருக்கும். இப்ப வந்து இந்த பால் நல்லா கொதிச்சு இந்த அரிசி வேகட்டும் இந்த பால்லயே. இது பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 20 to 25 நிமிஷம் டைம் எடுக்கும். நம்ம அதை அடிப்பிடிக்காம நடுவில் நடுல கிளறி விட்டுக்கலாம். பால் நல்லா சுண்டி நம்ம அரிசி வெந்துட்டு இருக்குது. அரிசியை இந்த மாதிரி நசுக்கி பாருங்க. இப்போ 3/4 வேக்காடு தான் வெந்திருக்கு, இன்னும் வேகணும். உங்களுக்கு இந்த ஸ்டேஜில் பால் இருந்துச்சுன்னா இன்னும் கொஞ்ச நேரம் கொதிக்க விடுங்க, அரிசி நல்லா வேகிற வரலும். அப்படி ஒருவேளை பால் வந்து நல்லா சுண்டிருச்சு அப்படின்னா இன்னும் கொஞ்சம் பால் சேர்த்திக்கலாம். இப்போ பாருங்க நமக்கு பால் வந்து நல்லா சுண்டிட்டு இருக்குது. பால் பத்தில் நம்ம அரிசி வேக வைக்கணும். இது பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 1.5 to 2 லிட்டர் அளவுக்கு பால் தேவைப்படும், நம்மளோட அரிசி வேகிற பதத்தை பொறுத்து. நான் இப்போ 1 லிட்டர் பால் ஏற்கனவே சேர்த்தியாச்சு. 3/3 டம்ளர் பால் நான் சேர்த்துறேன். எல்லாமே நான் காய்ச்சின பால் தான் சேர்த்துறேன். நீங்களும் காய்ச்சின பாலே சேர்த்திக்கோங்க. இப்போ நான் இன்னொரு 1/2 டம்ளர் சேர்த்துறேன். மொத்தமாக பார்த்தீங்கன்னா 3/2 டம்ளர் பால் சேர்த்திருக்கோம். இது டோட்டலாக பார்த்தீங்கன்னா 1.5 லிட்டர் பால் கணக்கு வருது. இப்போ இந்த அரிசி நல்லா வெந்து குழஞ்சு வரணும். நம்ம என்ன வேக விடலாம், நடுவில் நடுவில் அடிப்பிடிக்காமல் இந்த மாதிரி கிண்டி விட்டுக்கோங்க. அப்படி உங்களுக்கு இந்த மாதிரி ஸ்லோ குக் பண்ண வேண்டாம்னு நினச்சிங்கன்னா, ஒரு வழக்கு அரிசிக்கு 4 டம்ளர் பால் அப்படின்னா 1 லிட்டர் அளவுக்கு பால் சேர்த்தி 7 to 10 விசில் விட்டு அரிசி நல்லா குழையிற அளவுக்கு வேக வச்சு எடுத்துக்கோங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா பால் நல்லா இறுகிரும் குக்கரில் விடும் போது. அப்புறம் மீதி ஒரு 2 டம்ளரோ 1.5 டம்ளரோ உங்களுக்கு தேவையான அளவு பால் சேர்த்தி நம்ம வெள்ளைப்பாகு கரைச்சி ஊற்றிக்கலாம். பட் வந்து இந்த மாதிரி ஸ்லோ குக் பண்ணும் போது தான் இந்த அக்கார வடிசலோட ஒரிஜினல் டேஸ்ட்டும் ருசியும் நமக்கு கிடைக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா அந்த அரிசி வெந்துட்டு இருக்க டைமில் வெள்ளைப்பாகு கரைச்சிக்கலாம். 1 கப் அரிசிக்கு பார்த்தீங்கன்னா 2 கப் அளவுக்கு வெல்லம் தேவை. நான் 2 கப் வெல்லத்தை நல்லா பொடிச்சு வச்சுருக்கேன். இது கிட்டத்தட்ட 1/2 கிலோ இருந்துச்சு. இதுக்கு வந்து ஸ்வீட் வந்து அதிகமாக இழுக்கும். ஏன்னு பார்த்தீங்கன்னா நிறைய பால் ஊற்றி செஞ்சுருக்கோம், அந்த பாலும் ஸ்வீட்னஸ் அப்சர்வ் பண்ணும். உங்களுக்கு இனிப்பு அதிகம் பிடிக்கினா நீங்கள் 3 கப் அளவு கூட எடுத்துக்கலாம். 2 to 2.5 கப் வந்து நார்மல் ஸ்வீட் கொடுக்கும். 1/4 கப் அளவுக்கு மட்டும் தண்ணி சேர்த்திக்கோங்க. பார்த்தீங்கன்னா இந்த வெல்லம் நல்லா கரைஞ்சி வரட்டும். தண்ணி அதிகமாக சேர்த்திடாதீங்க, கொஞ்சமாக சேர்த்தி அந்த வெள்ளை கட்டிகள் எல்லாம் கரைஞ்சி வர அளவுக்கு மட்டும் தண்ணி சேர்த்திக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா வெள்ளை நல்லா கரைஞ்சி வந்துருச்சு. இப்போ நம்ம இது தனியாக எடுத்து வச்சிடலாம். நம்ம அரிசி நல்லா வெந்ததுக்கப்புறம் அதில் நம்ம வடிகட்டி டைரெக்டாக சேர்த்திடலாம். அரிசி நல்லா வெந்து பால் சுண்டி வந்துருச்சு. நான் அரிசி நல்லா குழைய விடுறதுக்கு இந்த மாதிரி ஒரு ஸ்மாஷரை வச்சு நல்லா ஸ்மாஷ் பண்ணி விடுறேன். நமக்கு பொங்கல் நல்லா குழைய இருந்தால் தான் டேஸ்ட் நல்லாயிருக்கும். இதில் நம்ம கரைச்சி வச்சுருக்க வெள்ளைப்பாக வடிகட்டி சேர்த்திக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. நம்ம இங்கே எடுத்து வச்சுருந்துருக்க இந்த நெய்யை அப்படியே மேலால் விடுங்க. குறுந்திரி திராட்சை தாளிக்க கொஞ்சம் நெய் வச்சுக்கலாம். நெய் வந்து இதில் மிதக்கணும், அதுதான் இதோட முக்கியமான விஷயமே. இதில் ஒரு 1/4 டீஸ்பூன் ஏலக்காய் தூள் சேர்த்திக்கலாம்.
நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு இந்த 10 முந்திரியை இந்த மாதிரி உடைச்சு சேர்த்துக்கோங்க. முந்திரி பாத்தீங்கன்னா மீடியம் फ्लेம்ல வச்சு வறுத்தாதான் நமக்கு ஈவன் கலரும் அதே சமயம் முந்திரி நல்ல கிறிஸ்பியாவும் கிடைக்கும். பாருங்க லைட் கோல்டன் கலர்ல வந்திருச்சு. திராட்சை சேர்த்துக்கலாம். திராட்சை பாருங்க நல்லா பொரிஞ்சு உப்பி வந்திருச்சு. இப்போ இந்த ஃபினிஷ் ஆயிருக்க அக்கார வடிசல் மேல இந்த முந்திரி தாளிச்ச முந்திரி திராட்சையும் ஆட் பண்ணிக்கோங்க. அக்கார வடசல் ரெடி ஆயிருச்சு. இப்போ இத நான் சர்விங் பவுலுக்கு மாத்திறேன். ரொம்ப தித்திப்பான அக்கார வடசல் ரெடி ஆயிருச்சு. இது பாத்தீங்கன்னா முழுக்க முழுக்க நம்ம பாலை யூஸ் பண்ணி நல்ல ஸ்லோ குக் பண்ணிருக்கோம். இப்படி ஸ்லோ குக் பண்ணாதான் அதோட எக்ஸாக்ட் டேஸ்ட் கிடைக்கும். நீங்க வேணும்னாலும் குக்கர்லயே யூஸ் பண்ணி செய்யலாம். பட் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க, நிச்சயம் நீங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவீங்க. நீங்களும் இந்த பொங்கலுக்கு இந்த ட்ரெடிஷனல் ரெசிபியான அக்கார வடசல உங்க வீட்ல ட்ரை பண்ணி பார்த்து இந்த பொங்கலை உங்க ஃபேமிலியோட சந்தோஷமா கொண்டாடுங்க. இந்த ரெசிபி உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிச்சுன்னா இந்த பொங்கல் அன்னைக்கு உங்க சந்தோஷத்தை பகிர்ந்துக்கிற மாதிரி இந்த ரெசிபியும் உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கு மறக்காம ஷேர் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மைல்ஸ் கிச்சன்.